எல்லாரும் வணக்கம் தம்பி. நான் உன்ன மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்ல வந்தவன்ல, வரலாற்ற கற்பிக்க வந்தவன். நீ ஏன் வந்து இனிமேல் தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்? நான் ஆல்ரெடி படிச்சு பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டேன். ஆமா, கிழிச்சிட்டீங்க. இல்ல, புழுகுன்னா புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு. இந்த சீமானா போர்ல பத்தி நீங்க ஃபுல்லா நீங்க பாக்க போறீங்க. அதாவது சீமானாவில் இப்ப சொல்றாரு, தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் எப்படி ஒன்னா கையில் எடுப்ப? அது சாம்பார்னா இது கருவாட்டு குழம்பு, எப்படி ஒண்ணு எடுக்க முடியும்? எங்க நாங்க ஒன்னாவே எடுக்கலையே, நாங்க வந்து பிரியாணில கிண்டு வந்திருக்கோம். அவர் நக்கத்துக்கு நான் சொல்றேன், சீமானாவில பத்தி நம்ம பாக்கலாம். அதாவது இன்னைக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அது எப்படி தம்பி நீங்க பெரியார எடுத்துட்டு நீங்க வர முடியும்? தமிழ் மொழிக்கு தமிழருக்கு நல்லது பண்றதா பெரியார நீங்க முன்னுரிமை காட்ட முடியாத. அவர் ஏன்னா தமிழ் மொழியே காட்டு பண்ணி மொழி, அது மனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி தமிழரையும் தமிழ் மொழியும் பயங்கரம் விமர்சிச்சுக்கார. அவர் எப்படி நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு பயங்கரம் கேட்காரு. சரிப்பா, நான் இதுக்கு பயன் சொல்றேன். இவ்வளவு கூட யோக்கியமா பேசுறீங்களா மிஸ்டர் சீமானவர்களே? நீங்க ஆரம்பத்துல உள்ள வந்தீங்களா அரசியல்ல, அப்ப எதை நீங்க கையெழுத்து வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். இதே பெரியாரையும் இதே திராவிட கொள்கையும் பேசிட்டு உங்களுடைய இந்து மக்களையும் இந்து தெய்வம் இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் பழைய விடியோக்கெல்லாம் இருக்கு, பாக்காத தம்பிகள்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க, சீமானவர்கள் என்னென்ன பேசினாருக்கு எப்படி பேசுகிறாருன்னு. அதாவது இப்ப வந்து முப்பாட்ட முருகன் முப்பாட்ட முருகங்கிறல, அந்த முப்பாட்ட முருகன் அப்பாவான சிவன் அவர்ல சிவன் வடிவ லிங்கத்தை வந்து அவ்வளவு கொச்சையா பேசுகிறார். இதே சீமான இதே வாயால இந்துக்களை அவ்வளவு கூட தரமட்டமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே பெரியார் கொள்கையை பின்பற்றிட்டு வந்தாரு. அப்ப தெரியல உங்களுக்கு அந்த பெரியார் அவர் தமிழர்ல இவ்வளவுக்குள்ள இழிவுபடுத்திருக்காரு, இவ்வளவுக்குள்ள கொச்சப்பட்டிருக்காரு, தமிழ் மொழியை இவ்வளவுக்குள்ள கேவலப்பட்டிருக்காருன்னு. இவருடைய உருட்டுகள்லாம் எப்படி தெரியும்னா, அவர் நேரத்துக்கு நேரம் காத்து காத்தமே மாறும். இப்போ கிட்டத்த வருஷத்துக்கு முன்னாடிதான் இவருக்கு பெரியார் எதிர்ப்பையே எடுக்க ஆரம்பிச்சார் கையில. அதுவும் எதுக்காகன்னா, திராவிடத்துல திமுக அதிமுக வந்து பெரியார் பின்பற்றுறாங்களா, அவங்க எதிர்த்து நம்ம வந்து புதுசாக ஒன்னாதான் இந்த மக்களை நம்ம பக்கம் சேரவங்க நம்ம ஒரு பழத்தை காட்ட முடியும் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி இதே பெரியார கையில தூக்கிட்டு நான் பெரியார பேரன் சொல்றேன்னு இவரு இன்னைக்கு இவரு பாத்தீங்கன்னா இவருடைய கொள்கையா, ஏதாவது ஒண்ணுல உருப்படியா ஒரே பக்கம் நிக்கணும், மாறி மாறி விட்டக்கூடாது. இல்ல இப்ப இவருக்குள்ள பேசுற நீங்க இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொன்னீங்க? அதாவது இவருக்கு பயமே வந்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் இவரு விமர்சிச்சுலாம் கிடையாது, தளபதி விஜய் ஒரு அனுகூண்டப்பட்டார்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ட்டு. சோ அதான் இவரு பயம் குடுத்துட்டு, அதாவது திருமாவளவன் அவர்களும் தளபதி விஜயும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற பயனா இருக்கு. ஏன்னா ஒன்னா சேர்ந்தா முடிச்சுட்டு ஆல்ரெடி கூட்டம் காலி ஆயிட்டு அவர் சீமானவர்களுக்கு. சரி, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டா ஒரு அரசியல் புரட்சியை படிக்கும், இவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல, இவ்வளவு நாள் நான் வந்து கத்தி கத்தி. அதாவது உண்மையா இருக்கணும், எல்லையாது ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையா பயணிக்கணும், அப்பனா உங்களுக்கு வச்சு உங்களுக்கு தேடி வரும். நீங்க வச்சுக்காடி போராடல, நீங்க வேற எதையும் தேடிதான் போராட்டிருக்கீங்க, ஊர்வலத்து தெரியுதா? அதுல இவரும் சொல்றாரு, அதாவது எங்க அண்ணன் வந்து அதாவது திரும்பவும் தப்பான முடிவு எடுக்க மாட்டாரா, அதை தலைப்பு விஜயோட கூட்டம் சேர மாட்டாராம். அவர் வந்து எனக்கு கற்பித்தவரு, என்னுடைய வாத்தியாரு, வாத்திய தப்பு பண்ண மாட்டாரு, நான் சொல்றேன் எங்க அண்ணன் தப்பு பண்ண மாட்டாரு. சரி, இப்ப மட்டும் எப்படி உங்க அண்ணன் வருது உங்களுக்கு கேக்குறேன், அவர் எங்க இருக்காரு? திராவிட மாடல் ஆட்சி பெரியார தூக்கி பிடிச்சிட்டு அந்த கட்சியில தான், அந்த கட்சியோட வெச்சுக்கு அடித்தளமா அவர் கூட சப்போர்ட் இருக்கிறதா திருமாவளவன். இல்ல, திராவிட மாடல் ஆட்சியையும் பெரியாரையும் எப்பவுமே பெருசா மதிக்கிற திருமாவளவன் எப்படி வந்து உங்களுக்கு அண்ணனாவாரு சொல்லுங்க. அண்ணன் அண்ணன் அப்படியே உரிமை கொள்றீங்க, அவரு என்னைக்காவது உங்களை தம்பி சொன்னாரா? இப்படிதான் நீங்க வந்து திராவிட விஜயவர்ல தம்பி தம்பி நான் சொல்லிதான் அதை பண்றேன் நான் சொல்லி இதை பண்றேன். நீங்க கடைசியில அவரு கிறிஸ்தபவாதிகளும் வசிச்சு போனாரு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்த்து எதிர்த்து. அதுக்கு முன்னாடி இதேவா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன எதிர்த்தே என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணாலும் நான் அவனை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் சீமன் அவர்கள். இன்னைக்கு அதே வாயில தான் நீங்க வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து திருமணம் அவர்கள் எங்க அண்ணன் அண்ணன் அவரு அந்த திராவிட மண்டல ஆட்சியையும் பெரியாரையும் தூக்கி பிடிச்சிருக்காரு. அப்போ நீங்க சொல்ற உங்க கோட்பாடுக்கு கொள்கைக்குமே அது சம்மந்தம் இல்லையா? அவர் எப்படி உங்க அண்ணன் நீங்க எடுப்பீங்க? உங்களுடைய ஆசானா நீங்க எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க. நீங்க புத்திசாத்திரமா பேசுனீங்கல்ல, தளபதி விஜய் விமர்சனம் பண்ணீங்களா, இதுக்கு போய் சொல்லுங்க பாப்பலாம். நீங்க தானே சொன்னீங்க தமிழ் தேசியம் திராவிடத்தையும் எப்படி ஒன்னா வச்சு பாப்பன்ட்டு, அப்புறம் எப்படி திராவிடத்தை தூக்கி பிடிச்சிருக்க திருமணங்களும் உங்களுடைய அண்ணன் ஆக முடியும்? அதாவது நீங்க விட்டுனா இது தப்பு கிடையாது, அப்படியே அடிச்சு விட்டுலாம். எதனால நம்ம எவன் கேட்க போறான்னு அடிச்சு விட வேண்டியது. இது என்ன, நீங்க வந்துட்டு அதாவது தேசிய தலைவர் பிரபாகர் இறந்து போயிட்டாரு, அவரால் அவர் வந்து எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட வந்து அவர் பேசினாரு ஆமக்கறி நீங்க சாப்பிட்டீங்களா பிகே பாட்டி சொல்லிட்டீங்களான்னு அவர் வந்து இன்னும் நிரூபிக்க முடியாது. அதனால நீங்க என்ன வேணா அடிச்சு விடலாம், ஏன்னா ஒரே போட்டோ இருக்கு. அதே மாதிரி தளபதி விஜய் விமர்சனம் பண்ணிட்டு பாக்கீங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் போக முடியும். நம்ம ஜெயிக்கவும் போறதில்ல, நம்ம வந்து கடைசி வரைக்கும் பேசிட்டே போகணும்னு நினைச்சா என்ன வேணா பேசலாம். அதாவது சீமன் அவர்களே நீங்க வாய்ப்பேச்சில் வீரனா இருக்கலாம், ஆனா தளபதி விஜய் அவர்கள் செயல வீரர், செஞ்சுட்டு சத்தம் இல்லாம செய்ய செஞ்சு போயிட்டே இருப்பாப்ல. அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பத்திலான கேட்டீங்கன்னா, இந்த சீமான் அவர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு சாதி மதம் எந்த இதுவே கூடாது, எல்லா மக்களும் தமிழன் அப்படிங்கிற உணர்வோட இருக்குன்னு பயங்கரம் பொங்கிட்டு பேசுவார். நீங்க எல்லாம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒன்று கொண்டு தரல, அதுக்கப்புறம் இவர் பிடிச்சிருந்தாரு. அவரு சொல்றாருன்னா இடஒதுக்கீடு காலங்காலமா போட்டுட்டு இருக்கவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். சோ அவங்க அதை சொல்றாங்க, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது அவங்கள பொறுத்தவரைக்கும் கரெக்ட். ஏன்னா சரியான விதத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு போய் சேரணும் அது கரெக்டான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு அவங்க சொல்றாங்க.
அதான் அதுக்கப்புறம் இவங்க கையில இருந்து சீமானவர்கள் இவரு தான் கொண்டு வந்த மாதிரி அப்படியே எல்லா மடைகளும் சாதி வாரி கணக்கு எடுக்கணும் எடுக்கணும். சரி ஓகே, நீங்க அதை பத்தி எப்படி பேசலாம்? உங்க கட்சியோட கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் அது எப்படி பொருந்தும்? நான் கேட்கறேன், நீங்க வந்து நான் தமிழ் கட்சி, தமிழங்கிற கோட்பாடுல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது எப்படி சாத்தியமாகும்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஒருத்த மேல ஒருத்த கிடைக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போறீங்க. ஒருத்த இந்த சாதியில இவ்வளவு பேர் அதிகமா இருக்காப்பா, இல்ல இவ்வளவு பேர் கம்மியா இருக்கா, அப்படி திரும்ப சாதி பிரச்சனை அதனால வேலாரா? அதை பத்தி என்னைக்காவது நீங்க பேசுறீங்களா? தைரியமா துணிச்சலா ஏப்பா, சாதி வாரியா நீங்க எதுவுமே எடுக்கணும்ப்பா, தமிழ்நாடு எல்லாரும் ஒன்னா தருவோம் அப்படின்னு அதை பத்தி பேச வேண்டியதுன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு புரட்சி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல அது மட்டும் இல்ல, இப்படி பேசி பேசி இப்ப நீங்க தேவையில்லாம தென் சமூகத்துல நல்லா இருக்கிற தேவர்களும் தேவேந்திரனும் இடையில வந்து பிரச்சனை முட்டுற மாதிரி நீங்க தான் ஒரு ஆரம்பிச்சு விட்டீங்க. அதுதான் இப்ப ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தேவச்சந்தில உங்க மேல தேவ சந்தா எதிர்ப்பு கண்ட காரணமே தான். சோ இப்ப எல்லா இடத்துலயுமே உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னைக்குமே ஒரே ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்க கிடையாது. நேரத்துக்கு அப்புறம் காலத்துக்கு தான் அப்படி மாறி மாறி பேசுவீங்க. நீங்க திரைக்கு முன்னாடி மேடைகளை நீங்க கத்தி கத்தி அப்படி பயங்கர பேசுவீங்க. திரைக்கு முன்னாடி எப்படி சரண்டர் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் தளபதி விஜயவர்கள் கிடையாது. ஒரே ஸ்டாண்ட் வச்சாரா கரெக்டா சொன்னாரு, பெரியார நாங்க ஆதரிக்கிறோங்க, ஆனா அவர் பெண்களுக்கான டீப்புக்காண்டி போடுறோம்ல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். மத்தபடி அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க எந்த காலத்தையும் எடுக்க மாட்டோம். தைரியமா சொன்னாரா இல்லையா? உங்களை மாதிரியா நாங்க ஆரம்பத்துல அரசியலுக்குள்ள பயணிக்கும் போது நாங்க திராவிட கொள்கை பின்பற்றோம், பெரியார் எங்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு புதுசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து சேர்க்கணும், கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்காண்டி அதுக்கப்புறம் பெரியார எழுந்துக்கிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பாட்டம் முருங்க அப்படி புதுசு புதுசாலாம் மாறி மாறிலாம் அவர் எந்த காலத்துலயும் கொள்கையை வடிவமைக்கல, கொள்கையை விட்டுல, ஒரே ஸ்டாண்ட்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாங்க திராவிட எனக்கு தேவை, ஏன்னா திராவிடத்தை நம்புற மக்கள் கொஞ்சம் கூட்டம் இருக்காங்க, அதனால அவங்களும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டாருல. அதுக்கு என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். உடனே கருவாடு குழம்பா சாம்பாரம், என் கருவாடு குழம்பு சாம்பார் பண்றதுல வரல, நாங்க பிரியாணி பண்ண வந்திருக்கோம். ஓகேவா? போதுமா? சரி ஓகே தோழர்களே, பாத்துருப்பீங்க இவரை பத்தின ஒரு புழுகு முட்டை சீமானவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம நாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.